Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹோம்மேட் சோப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்லயே நம்ம சோப் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா காஸ்டிக் சோடா இதுக்கு தேவை. ஈவன் நீங்க சோப் பேஸ்லயும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் காஸ்டிக் சோடாவில் நம்ம பண்ணுறோமே, இது எப்படி நீங்கள் வந்துட்டு நேச்சுரல் சோப்னு கேட்கலாம். காஸ்டிக் சோடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஒரு 5% எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சோப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மினிமம் 30 days ஆச்சு விட்டுறணும். ஸோ 30 to 40 days கழித்து யூஸ் பண்ணோன்னா இந்த சோப்பில் இருக்கிற காஸ்டிக் சோடா எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு போயிட்டு ஒரு நேச்சுரலான சோப் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சோப் செய்ய போகிறேங்க. ஆரஞ்சு வச்சு ரொம்ப சிம்பிளாக சோப் செய்யலாம். இந்த சோப் நம்மளோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் 150 ml தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் இல்லைனா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட தண்ணியில் உப்பு இருந்துச்சுன்னா சோப் சரியாக வராது. ஸோ அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பியூர் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஸோ 150 ml வாட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இதில் நம்ம இப்போது 50 g காஸ்டிக் சோடா சேர்த்துக்க போகிறோம். ஸோ 50 g 4 spoons நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 50 g காஸ்டிக் சோடா. நம்ம 20 minutes அப்படியே விட்டுறலாங்க. ஏன்னா காஸ்டிக் சோடா ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் புகை வந்து அந்த பாத்திரம் வந்துட்டு உங்களுக்கு சூடாக இருக்கும். ஸோ அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த காஸ்டிக் சோடாவும் தண்ணியில் நல்லா உங்களுக்கு கரைஞ்சிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கர்ச்சீஃப் கட்டிட்டு கூட செய்யலாம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோகோனட் ஆயில். இப்போது 50 g காஸ்டிக் சோடா எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போது 300 ml கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பியூரான கோகோனட் ஆயில் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோப் சூப்பராக வரும் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்துட்டு பீட்டர் இருந்தால், ஹேண்ட் பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பீட்டரில் பார்த்தீங்கன்னா 5 minutes உங்களுக்கு இது திக்காயிடும். நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 to 20 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டி ஆகிற வரைக்கும். இப்போ நான் இதை நல்லா ஒரு 15 minutes மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் இப்போது ஆரஞ்ச் சோப்புக்கு நான் கொஞ்சமாக ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன், 1/4 cup அளவுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கின்னை மட்டும் நான் இந்த மாதிரி பீலர் வச்சு ஜஸ்ட் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக இந்த ஆரஞ்ச் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த ஜூஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது சோப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 minutes நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஜவ்வாது கொஞ்சோன்னு நான் சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணோன்னா போதும். ஈவன் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை இந்த மாதிரி உங்களுக்கு சோப் மோல்டு இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்வீட் பாக்ஸும் பேப்பர் கப்பும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுருந்தேன். இது 24 hours அப்படியே விட்டுருங்க. 24 hours உங்களுக்கு சோப் கிடச்சிரும். இதை நீங்கள் வந்துட்டு சோப் ஃபார்ம் ஆகிட்டோன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ 24 hours அப்படியே விட்டுருலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கத்தாழ சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான். 50 g காஸ்டிக் சோடா 150 ml தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் கோகோனட் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், 300 ml. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கத்தாழ ஜெல் நான் 2 spoons எடுத்திருக்கேன். இதில் 3 spoons ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஜவ்வாது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதையும் நம்ம பேப்பர் கப்லேயோ இல்லை ஸ்வீட் பாக்ஸ்லேயோ ஊற்றி வச்சிடலாம். இதுவும் 24 hours அப்படியே விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 24 hours ஆயிடுச்சுங்க. இந்த 2 soap நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன்.
பார்த்தீங்களா நம்மளோட சோப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா உங்களுக்கு மில்கி ஒயிட் கலரில் வந்திருக்கு கத்தாழ சோப். உங்களுக்கு ஈவன் கலராக இது வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் ஃபுட் கலரோ இதில் சேர்த்துக்கலாம், க்ரீன் கலரோ, இல்லை வந்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கலர் எதுவும் சேர்க்கல, அதனால் இது நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஆரஞ்சு சோப் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு தூள் சேர்த்ததுனால அது ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் சோப் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.